இனி எல்லோருக்கும் மதிய வணக்கம். வணக்கம், வணக்கம். ஏ பத்தலடா, நீ வணக்கம் சொல்ற தூங்குற மாதிரி இருக்கு. வணக்கம். உற்சாகமா இருக்கீங்களா? ஏன்னா நான் உங்களை இப்போ காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். யாரெல்லாம் காட்டுக்கு வர்றீங்க எங்க கூட? அப்போ உள்ளபடியே காட்டுக்கு வர வேண்டியவர்கள் உற்சாகமாக என்னோடு வர வேண்டும். உள்ளபடியே எனக்கு தெரிய தமிழ்நாடு அரசு ஒரு 3 நாள் இலக்கிய சந்திப்பு என்று எங்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற மூளையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஆளுமைகளையெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற, குறிப்பாக பள்ளித்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, காடு என்னும் ஒரு அற்புத உலகம் தலைப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கல்ல? காடு என்னும் ஒரு அற்புத உலகம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எங்க பாட்டி எல்லாம் கதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி ஒரு பெரிய காடு. அப்படியே நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது மிரண்டுருவோம். ஏன்னா எப்படி 7 மலை தாண்டணும், 7 கடல் தாண்டணும், அவ்வளவு தாண்டினாதான் ஒரு பெரிய காடு இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு இந்த காடு குறித்த கனவும் காடு குறித்த பிரம்மாண்டமும் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. உங்களுக்குள்ளே எப்படி காடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாட்டிகளெல்லாம் கதை சொல்றதில்லை. இந்த உலகில் 2 பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒன்று கடல். நீங்கள்லாம் கடலை பார்க்குற வாய்ப்பு கிடைத்தவர்கள் அப்படித்தானே? பெரும்பாலும் சென்னையில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கடலை ஈஸியாக பார்க்கலாம். கடல் ஒரு பிரம்மாண்டம். நாங்கள்லாம் பெரும்பாலும் கோயம்புத்தூர் பக்கம் இருப்பவர்கள் காடு பார்க்கலாம். காடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். இந்த 2 பிரம்மாண்டத்தையும் நாம் ஏன் அற்புதம் என சொல்லுகிறோம் என்றால், 2 ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா கடலும் காடும் நம் உடம்பில் இருக்கிற நுரையீரல் போன்றது. அதுதானா? ஒரு சைடு நுரையீரல் கடலில் இருக்கிற பவளப்பாறைகள், இன்னொரு சைடு இருக்கிற நுரையீரல் காட்டில் இருக்கிற பசுமை மாறா காடுகள். அப்போ காட்டில் இருக்கிற பசுமை மாறா காடுகளும் கடலில் இருக்கிற பவளப்பாறைகளும் நமக்கு என்ன தருதுன்னா, உயிர் மூச்சை தருது, உயிர் காற்றை தருது என்பதால் தான் அவை 2 அற்புதங்களாக இருக்கின்றன. அப்படித்தானே? சரியா? நான் பேசுறது புரியல உங்களுக்கு? 2 அற்புதம் எதனால்னா, கடல் ஒரு அற்புதம், காடு ஒரு அற்புதம், 2 உயிர் மூச்சு தருது. 2 பிரம்மாண்டமான உயிர்கள் வாழுது. கடல்ல பெரிய உயிர் திமிங்கலம் வாழுது, காட்டுல பெரிய உயிர் யானை. நம்ம கிட்ட இங்க யானை இருக்குதா? யானை பத்தி பேசணுமல்ல. காடுகள் குறித்து பேசுகிற போது யானை குறித்து பேசணும். யானை குறித்து பேசாட்டி நீங்களா என்ன பண்ணுவீங்க? கோவிக்குவீங்க, ஐயோ யானை குறித்து பேசலையே. யானை எப்படி இருக்குன்னா, காட்டுல யானைக்கு ஒரே மாதிரி சாப்பாடு கிடைக்காது. நாங்கள்லாம் காடுகளிலே யானையை பார்க்கிற போது, யானையின் பின்னால் போய் அதை ஆய்வு செய்கிற போது, யானையை காட்டின் ஆதார உயிர்கள், ஒரு காட்டுக்கு ஆதாரமாக இருப்பது யானைகள்னு சொன்னோம். நிறைய பேர் எப்படியா ஒரு காட்டுக்கு யானைகள் ஆதாரமாக இருக்க முடியும்? பத்திரிகை செய்தியெல்லாம் நாங்கள் சென்னையில் பார்க்குறோம், யானைகள் அட்டகாசம் தானே வருது, நீங்கள் என்ன காட்டுக்கு ஆதாரம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது சின்ன குழந்தைகள்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்படி ஆதார உயிர்னு கேட்குறாங்க. ஒன்று, காடு ஒரே மாதிரி இருக்காது. 3 மாத காடு வறண்டு போயிடும். வறட்சியான பிறகு இந்த மாடு மான் இதுக்கெல்லாம் சாப்பாடு இருக்காது, கீழே புல் பூரா காஞ்சிடும். இப்போ ஒரு யானை என்ன பண்ணுது, மரக்கிளையை முறிக்க தொடங்குது. மரக்கிளையை முறித்து தனக்கு வேணுங்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு தனக்கு பின்னாடி வருகிற காட்டு மாடுகள் மான்கள் போன்ற தாவர உண்ணிகளுக்கு சாப்பாடு கொடுக்குது.
அப்புறம் மூணு மாசம் தண்ணி இருக்காது காட்டில். தண்ணி இல்லாத போது யானைக்கு தெரியும் எங்கே ஊற்று பதிக்கலாம் என்று தெரியும். எங்கே ஊற்று பதித்தால் தண்ணீர் கிடைக்கும் என்று யானைக்கு தெரியும். அப்போ ஊற்று பதித்து தானும் குடித்து விட்டு தனக்கு பின்னால் வருகிற எல்லா விலங்குகளுக்கும் தண்ணீர் தருகிற ஆதார உயிராக யானை இருக்கு. இன்னொன்று இருக்கட்டும் பார்த்தே, ஆதார உயிர் தானே அது. இன்னொன்று உப்பு மண் வேணும். இனப்பெருக்க காலங்களில் குறிப்பாக பாலூட்டிகள், பாலூட்டிகளுக்கு ஒரு உப்பு மண் வேணும். அது வந்து கிட்டத்தட்ட தாது உப்பு தான். இந்த உப்பு மண் எங்கே பாறையின் இடுக்கில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது யானைக்கு மட்டுமே தெரியும். அதனால தான் ஆணைக்கு முன்பற்கள் தந்தங்களை போல் இருக்கிறது. அதைய பூரா அப்படியே குத்தி சரியா நல்லா குத்தி என்ன பண்ணும், மண்ணை பூரா சரிச்சு தானும் சாப்பிட்டு விட்டு தனக்கு பின்னால் வருகிற பாலூட்டிகளுக்கும் அந்த மண்ணை தருவதால் காட்டின் ஆதார உயிராக யானைகள் இருக்கு. ஒரு முறை யானையை ஆய்வுக்காக நைட்டு ஒருக்க போக நேர்ந்துச்சு. எப்பவுமே காடுகளில் யானையை பார்ப்பது என்பதே ஒரு பெரிய விஷயம்தான். நைட்டு யானையை பார்க்குற போது காடே யானையா தெரியுது. இருட்டுக்குள் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் யானைகள் போலவே தெரிகிறது. ஒரு 19 யானைகள் இருக்கிற குடும்பத்தை நாங்கள் பின்தொடர்ந்து போகிறோம். பின்தொடர்ந்து போகிற போது கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 இருக்கும். நல்ல குளிர், அது காட்டில் நடுங்குகிற குளிர். இந்த யானைகள் ஒரு இரவில் எத்தனை தூரம் நடந்து போகிறது, என்னென்ன உணவுகள் சாப்பிடுகிறது என்பது ஒரு ஆய்வுக்குரிய விஷயமா இருந்துச்சு. இந்த யானைகள், 19 யானை சேர்ந்தது ஒரு குடும்பம். எப்பவுமே யானைகள் தாய்வழி சமூகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூக விலங்கு அது. இப்போ 19 யானைகளும் சாணம் போடுது. சாணம் போட்டால் இப்படி ஆவி பறக்குது. எங்கிருந்தோ நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் யானையின் சாணத்துக்குள்ளே வந்து அப்படியே அமர்ந்துக்கு. இப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, குளிருக்கு இதமாக ஆவி பறக்கும் யானையின் சாணத்தில் பட்டாம்பூச்சிகள் குளிர்காய்கிறதோ அப்படின்னு நினச்சோம். இல்லை, பட்டாம்பூச்சிகள் தனக்கான தாது மண்ணை, தாது உப்பை யானையின் சாணத்திலிருந்து உறிஞ்சிக்கொள்கிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஒரு யானை. பிறகு எழுதினோம், 5 கிராம் எடையுள்ள பட்டாம்பூச்சிக்கும் 5000 கிலோ எடை கொண்ட ஒரு யானைக்கும் இயற்கை ஒரு நுட்பமான உறவை வைத்திருக்கிறது. அதுதான் காடு. அதனால காடாக இருக்க முடியும். பட்டாம்பூச்சிக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு பட்டாம்பூச்சியும் காப்பாற்றுகிறது யானை தான் காடு. அவ்வளவு பெரிய முக்கியமான இடத்துல யானைகள் காட்டில் இருப்பதால் காடு அற்புதமாக இருக்கிறது. யானைகள் இல்லாமல் போனாலே காடுகள் அழிஞ்சிரும், அவ்வளவுதான் விஷயம். காடுகளின் அற்புதம் யானை என சொன்னால் அது மிக இல்லை. யானை ரொம்ப முக்கியம் காடுகளுக்குன்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்று, இந்த காடுகளின் அற்புதம் எதுவாக இருக்கும்? யானையை தவிர வேறு இருக்கிறதா? யானை மட்டும்தானா காடுகளின் அற்புதம் என்று பார்த்தால், நமக்கெல்லாம் குடிக்க தண்ணி வேணும். எவ்வளவு முக்கியமான விஷயம் தண்ணி. இப்போ காடுகள் இருந்தால் நமக்கு தண்ணி வருது. அது என்ன அதிசயம்னா, சென்னையில் பெய்கிற மழை அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்யும். சென்னையில் மழை பெய்தால் எவ்வளவு பெரிய சிரமத்துக்கு உள்ளாவீர்கள் என்பது சென்னை வாசிகள் மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆமாம், நம்முடைய சாக்கடைகள் எல்லாம் நிரம்பி பெய்யும் மழை நீரும் நம்முடைய வீட்டுக்கு விருந்தினராய் வந்து உள்ளபடியே அப்போதுதான் நாம் தெரியும், இந்த வீட்டுக்கு விருந்தினராய் நாம் தான் இருக்கிறோம். வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் தண்ணீர் என்பதை சென்னை வாசிகள் ரொம்பவும் தாமதமாக உணர்ந்திருக்கிறார்கள். இதே மழை காட்டில் பெய்கிறது. இங்கே மழை பெஞ்சால் நமக்கு பயமாக இருக்கு. ஏன்னா ஒரு மாமலை போற்றிய ஒரு சமூகம் இன்றைக்கு மழை என்றாலே நகரமயமான எல்லா இடங்களிலும் 5 நடுங்குகிறார்கள்.
எல்லா குழந்தைகளும் காலையில் மழை வருமா என்று அவரோடு எதிர்பார்க்கிறார்கள். காரணம் இன்றைக்கு பள்ளிக்கு விடுமுறை கிடைக்கும் என்பதால் தான். இப்ப காட்டில் சென்னையில் என்ன மழை பெய்யுதோ அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்யுது. குறிப்பாக தமிழ்நாட்டின் மழை நாட்கள் 36-42 நாட்களுக்குள் மழை நாட்கள் முடிந்துவிட வேண்டும். அது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்று இரண்டு பருவங்களை நம்முடைய மழைக்காலம் சந்திக்க வேண்டும். அதே மழை பெய்யுது, 32 நாள் மழை பெய்யுது, நமக்கு 360 நாளும் குளிக்க தண்ணி வேணும். குளிக்க துவைக்க எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். நமக்கு தண்ணி எப்படி கிடைக்குது? காடுகளின் அற்புத உலகத்தை நாம் பேசுகிற போது இந்த குடிக்கிற தண்ணீர் 360 நாளும் நமக்கு எப்படி வந்து சேருது? 32 நாள் மழை பெய்கிறது, நம்ம ஊரில் மழை பெய்தால் அடுத்தனுடைய இந்த மழைநீர் எல்லாம் சாக்கடையாக மாறிவிடுகிறது. இப்போ மேலே மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் புல்வெளி காடுகள் இருக்கு. அங்கு புல்லை தவிர வேறொன்றும் இல்லை, வெறும் புல்வெளி காடுகள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பல லட்சம் ஏக்கர் அளவில் புல்வெளி மட்டும் இருக்கிறது. இந்த புல்வெளிகள் பெய்யும் மழை நீரை வாங்கி தன்னுள் வைத்துக் கொள்கிறது. அதிசயம், காடுகளின் அற்புத உலகம் புல்வெளி காடுகள் தான். வைத்துக் கொண்டு மழையெல்லாம் நின்ற பிறகு தன்னுடைய வேர்க்காலின் வழியே சொட்டு சொட்டாக திவளை திவளையாக கீழே இறக்குகிறது. கீழே ஒரு சோலைக்காடு இருக்கிறது. சோலைக்காடு தனக்கான ஒரு 5 விழுக்காடு தண்ணீரை எடுத்துக்கொண்டு 95 விழுக்காட்டு நீரை, மணி நீரை, அணிநிழல் காடு தருகிற மணி நீரை கீழே இறக்குகிறது. சின்ன சின்ன ஊற்றுக்களாக இறக்கி ஒரு 100 சின்ன ஊற்றுக்கள் ஒரு சின்ன காட்டருவியாக மாறி, ஒரு 10-15 காட்டருவிகள் ஒரு பெரிய பெரிய நதியாக மாறி அருவியாக விழுந்து ஆறாக தவழ்ந்து 360 நாள் நமக்கு தண்ணீர் தருகிறது. இதுதான் காட்டினுடைய பெரிய அதிசயம். ஒரு காடு இல்லாமல் போனால் நமக்கு நீர் இருக்காது, நீர் இல்லாமல் போனால் சோறு இருக்காது. நமக்கு சோறும் நீரும் வேண்டும் என்றால் காடு இருக்கணும். அற்புதமான காடுகள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் உயிர் காற்று நமக்கு கிடைக்கும் என்பதை கட்டாயமாக நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். காட்டில் யானவையா பெருசு அப்படி கேட்டக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் தொடங்கி பேருயிரான யானை வரையிலும் எல்லாம் காட்டின் அதிசயம். நாங்கள் சின்ன குழந்தைகளோட 41 குழந்தைகளோட ஒரு முறை காட்டுலாம் போனோம். அப்போ தான் ஒரு குழந்தை பார்த்து சொன்னா, ஐயா இங்கே வாங்கண்ணா. ஓடி போய் என்னன்னு பார்த்தா இத்தச்சோடு சாணி உருண்டை. நம்ம அம்மாக்கள் எல்லாம் சாணி உருண்டையை பிடித்து தட்டி அப்படி செவுத்தில் வீசுவாங்கள்ல எருவாட்டி, அத்தச்சோடு உருண்டை. இன்னும் சரியா சொன்னா நம்ம டென்னிஸ் பால் விளையாடுறோம்ல, அதுக்கு ஒரு மஞ்சள் பால் வச்சிருக்கிறோம்ல, அத்தச்சோடு இருக்கும். ஒரு சிங்கிள் ஒரு வண்டு, கருநிற வண்டு அப்படி உருட்டிட்டு போகுது. ஒத்த யாழா பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்த குழந்தையெல்லாம் சுற்றி நின்று பாருங்க, அதிசயமாக இருக்கு, ஒரே ஒரு சின்ன வண்டு எவ்வளவு பெரிய சாணத்தை உருட்டி போகுதுன்னு பார்த்தோம். அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் அதையெல்லாம் கவனித்தோம். கவனித்தா ஒரு ரவுடி வண்டு ஒன்று வருது. இது உழைச்சி உழைச்சி ஒரு காட்டு மாடு சாணம் போட்டதும் அந்த வாசத்தை நுகர்ந்து அங்கே போய் ஒத்தையாளாக இத்தச்சோட உருட்டி ஒத்தையாளாக வருது. ஒரு ஆள் இடையில நின்று வழிப்பறி செய்யறான், அவன் கூட சண்டை போடணும். சண்டை போட்டு அவனை ஜெயிக்க வச்சு பின்னாடி ஒரு பெண் வண்டு வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எவ்வளோ அதிசயமா காடு இருக்கு. வண்டை கவனிக்கிற போது ஒரு பெண் வண்டு வேடிக்கை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது, ஒரு ஆண் வண்டு வழிப்பறி செஞ்சு சண்டை போட்டு அதைய வீழ்த்தி இது கொண்டு வந்து ஒரு பெரிய வங்கில் இருக்கு, ஒரு வளையக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு ஆணும் பெண்ணும் உள்ள போயிடுது. இப்போ ரெண்டு பேர் உள்ள இனப்பெருக்கம், இனப்பெருக்கம் முடிஞ்சு அதில் மொட்டு, அதுலேயே மொட்டு வைக்குது. மொட்டு வச்சது அதுலேயே குஞ்சு பொறிக்குது. குஞ்சு பொறிச்சதெல்லாம் புழுவாகுது. புழுவெல்லாம் ஒரு நாளைக்கு வண்டாகுது. அது வரைக்கும் சாப்பாடு சாணம்தான். அப்படியே விதைகளை மண்ணுக்குள்ளே ஓட்டு புதைச்சி வச்சிருது. என்ன பெரிய விஷயம் பாருங்கள், விதைகளை புதைக்கிற வேலையும் வண்டுகள் செய்கிறது. அப்போ வண்டு முக்கியம் தானே காட்டிருக்கு. காட்டில் பன்னி இருக்கு, காட்டு பன்னின்னு ஒன்று இருக்கும்.
இந்த காட்டு பண்ணிக்கு என்ன வேலைன்னா, இந்த முன்னம்பல் கலப்பை மாதிரியே இருக்கும். அதையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காணக உழவன்கிறாங்க. நம்ம காட்டு பன்றி என்று சொல்வது சரியாக இருக்காது, அதை காணக உழவன் என்று சொல்லலாம்ங்கிறாங்க. ஏன் காணக உழவன் இருக்கு என்று சொல்லுகிறார் என்றால், ஆதி விவசாயி பன்றிகள். ஆதி விவசாயி யாரு? பாதி விவசாயி யாரு? பார்த்தீங்களா, ஆதி விவசாயிகள் பன்றிகள், பாதி விவசாயிகள் மனிதர்கள் என்று குழந்தைகள் வெகு அழகாக சொல்லுகிறார்கள். பெரியவர்கள் இதை குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாதி விவசாயிகள் நாம். காடுகளில் நிலங்களை தனக்கு சாப்பாடு தோண்டுகிற, கிழங்கு தோண்டுகிற வேலையை பன்றிகள் செய்து கொண்டே இருக்கிற போது உழுத மாதிரி ஆகிறது காடு. எங்கோ ஒரு பறவை சாப்பிட்ட கொட்டையை அதில் கீழே போடுது. ஒரு நாள் மழை பெய்யுது, போட்ட கொட்டை முளைக்குது. காடுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது யாரு? பன்றிகளும் உருவாக்குது, யானைகள் உருவாக்குது, பறவைகள் உருவாக்குது. அப்படித்தான பறவைகளும் உருவாக்குது. இங்கே காட்டில் மட்டும் யானை இல்லாட்டி நிறைய தாவரங்களே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு காடுகளில் இருக்கிற தாவரங்களோடு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. இருவாட்சி பறவை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? காடுகளில் வாழுகிற ஒரு பெரிய பறவை இருவாட்சி. அது ஆங்கிலத்தில் அதுக்கு ஹார்ன்பில் என்று பெயர். யார் பார்த்துருக்கிறா? பாட புத்தகத்திலேயாவது, வேறு புத்தகத்திலேயாவது? கதை புத்தகத்தில் நான் மட்டும் பார்த்திருக்கிறேன் என்று ஒரு சிறுமி சொல்லுகிறாள். ஆனால் காடுகளில் வாழ்கிற, காடுகள் என்கிற அற்புத உலகத்தில் வாழ்கிற இருவாட்சி என்கிற ஒரு பறவையை தெரியாமலே தமிழ்குடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டு, அழுத்தமாக தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பறவை இருவாட்சி. அது கேரள மாநிலத்தினுடைய மாநில பறவையாக இருக்கிறது. இருவாட்சி பறவைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற பெரிய பறவை. ஒரு முறை காதலை கொண்டால், ஒரு முறை ஜோடி சேர்ந்து விட்டால், வாழ்நாளில் இறுதி வரையிலும் ஒரு ஜோடியோடு வாழுகிற பறவைகளில் இருவாட்சியும் ஒன்று. இப்போ இருவாட்சிக்கு பெரிய கூடு வேணும். ஏன்னா பெரிய பறவை தானே, பெரிய கூடு வேணும். அதனுடைய கூடு ரொம்ப வித்தியாசமானது. பெரும் மரங்கள் வேணும், பெரும் மர பொந்துகள் வேணும். பொந்தில் போய் ஒரு பெண் பறவை உள்ளே போகுது. இப்போ கர்ப்பமாக இருக்குது பெண் பறவை, நாலஞ்சு முட்டை வைக்க போகுது. ஒரு ஆண் பறவை மிக தைரியமாக ஒரு பெரிய உயர்ந்த மரத்தில் ஒரு அழகான பொந்தை பாட்டி உள்ளே போ அப்படிங்குது. கணவன் சொல்லிவிட்டான், உள்ளே போ என்று கணவன் சொன்னதற்காக கணவனை நம்பி உள்ளே போகிற பறவை, போகிற போதே தன்னுடைய நீண்ட சிறகுகளினுடைய ஒவ்வொரு இறகையும் கொத்தி கீழே எறிகிறது. ஒரு பெண் பறவை நம்பிக்கையோடு தன்னுடைய சிறகை, அதுவும் குறிப்பாக பறவைகளுக்கு சிறகு எவ்வளவு முக்கியம், அந்த சிறகை கொத்தி கொத்தி கீழே போட்டுவிட்டு சிறகுகள் எல்லாம் பாதி சிறகுகளோடு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு முட்டை போடுகிறது. ஆனால் இப்போ அதுக்கு பாதுகாப்பு வேணுமல்ல. வேறு ஏதாவது பாம்பு வரலாம், வேறு யாராவது ஒருவர் வரலாம், வேறு யாராவது ஒருவர் வந்து அதை ஏதாவது பிடிக்கலாங்கிறதுக்காக, அதை மறைப்பதற்காக ஆண் பறவை சோலை காடுகளில் இருக்கிற சோலை மண்ணை தன்னுடைய எச்சலை பயன்படுத்தி அதை அப்படியே பூசிடுது. நம்ம வீட்டில் காரை விழுந்துச்சுன்னா பூசவும் இல்ல, வெளியே வருதான் சின்ன ஓல்ஸு மூச்சுடுறக்கு, ஜிர கொடுக்குறக்கு கொடுத்துருட்டு அப்படியே மூடிடும். ஒரு ஒரு பறவை, பெண் பறவை கர்ப்பமாக இருந்து முட்டை வைத்த பிறகு அடைகாக்கும் வேளையில் 150 அத்திப்பழங்களை சாப்பிடுகிறது. அத்திப்பழம் 150 வேணும், உட்கார்ந்துட்டே சாப்பிடும். வெறும் அத்திப்பழம் மட்டும் பத்தாது, ஒரு பள்ளி ஒன்று வேணும், ஒரு சிறு பாம்பு குட்டி வேணும், ஒரு எலி ஒன்று வேணும், சைவம் தவளை ஒன்று வேணும். பார்த்தீங்களா, சைவம் அசைவம் ரெண்டும் வேணும். வெறும் பழத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடும் உட்காந்து. எல்லாம் கொடுத்துட்டு இப்போ 4 முட்டை பொறிச்சாச்சு, 4 குஞ்சு அம்மாவோட 5 பேத்துக்கு சாப்பாடு ஊட்டி ஊட்டி ஒரு ஆண் பறவை ரொம்ப சோர்ந்து போயிடும். 5 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுனா விளையாட்டு கறியுமா? காடுகளுக்குள் தேடி தேடி சாப்பாடு கொடுத்து அப்படியே ஓஞ்சு கிளையில் உட்காரும் போது அந்த ஓட்டையின் வழியே பெண் பறவை தன் ஆண் பறவையை பார்க்கிறது. அடடா, நம் கணவன் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து கொடுத்தே இப்படி ஒளிஞ்சு போயிட்டானே, ரொம்பவும் சோம்பி போயிட்டானே அப்படின்னு கையில், நான் வெளியே வர்றேன், இதை உடச்சுடு, 2 பேரும் நானும் வெளியே வரு, எனக்கு சிறகெல்லாம் முளைத்து விட்டது,
வெளியே வருகிறேன் என சொல்லி இரண்டு பேரும் வெளியே வந்ததும் அது ஊட்டிவிட்ட கடைசி அத்திப்பழத்தை தன்னுடைய வாயிலே வைத்துவிட்டு ஒரு பெண் பறவை வெளியே வந்ததும் ஆணுக்கு ஊட்டி விடுகிற அந்த காதலுக்கு நிகராக இதுவரையிலும் எந்த காதல் காட்சியும் எந்த சினிமாவிலும் வந்ததில்லை. என்ன அற்புதம்! ஒரு பெண் தன்னை ஒரு 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 ஆணை நம்பி பெண் உள்ளே இருக்கிறாள், ரொம்ப முக்கியம் தானே. ஒரு கணவனை நம்பி உள்ளே இருக்கிறாள், கணவனுடைய அந்த அற்புதமான வேலையை பாராட்டுவதற்கு ஒரு அத்திப்பழத்தை மித்தம் வைத்து விட்டு அந்த அத்திப்பழத்தை முதலில் கணவனை கூட்டிவிட்டு இரண்டு பேரும் பறந்து போகிறார்கள். போய் தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் அந்த கொடுத்து இரண்டு பேரும் சேர்ந்து குஞ்சுகளுக்கு கொடுத்து பழையபடி கூட்டை செப்பனிட்டு அந்த குஞ்சுகள் பெருசானதும் அந்த கூட்டை உடைத்து விட்டு நான்கு குஞ்சுகளோடு ஒரு குடும்பம் பறப்பதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அற்புதம். அது காடுகளின் அற்புதமான உலகம். அதுதான் ஒரு குழந்தை கேட்டான், அதான் முக்கியம். ஒரே ஒரு குழந்தை கேட்டான், ஐயா நீங்கள் சொல்லுகிற இருவாட்சி கதை மிகுந்த அற்புதமாக இருக்கிறது. பறவைகளில் இருக்கிற நேசம் எனக்கு புரிந்தது, பறவைகளின் குடும்பத்தில் இருக்கிற அன்பு எனக்கு புரிந்தது. இந்த நேரத்தில் கூடுகளுக்கு கூடுகளில் குஞ்சு இருக்கிற போது பெண் பறவைக்கு ரக்கை முளைக்காத போது ஒரு ஆண் பறவையை ஒருவன் வேட்டையாடி விட்டால் குழந்தைகள் எப்படி யோசிக்கிறார்கள் என்று பெரியவர்கள் தன்னுடைய குழந்தையின் அருகாமையிலும் பக்கத்திலும் இருந்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை சொல்லுகிறாள், அந்த ஆண் பறவை வேட்டையாடி விட்டால் எத்தனை கொலைகளை ஒருவன் செய்வான் என்று கேட்டான். அவன் ஒரு கொலை மட்டுமல்ல, கூட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் சேர்ந்து கொலை செய்து விடுகிறான். ஆக இருவாட்சியின் வேட்டையை தவிர்க்க வேண்டும், இருவாட்சிகளை வேட்டையாடக்கூடாது என்று குழந்தைகள் புரிந்து கொண்டால் அது காடுகளின் அற்புதம் என்று நான் உள்ளபடியே சொல்வேன். ஏற்கனவே கழுதைப்புலி பற்றி கொஞ்சம் தானே பார்த்தோம்மா. காடுகளில் கழுதைப்புலி ரொம்ப முக்கியமானது, அருகி கொண்டே வருகிறது. நம் காடுகளில் காட்டு அங்கே இருக்கிற மிக மிக முக்கியமான உயிர் கழுதைப்புலி அருகி கொண்டே வருகிறது. கழுதைப்புலிக்கு என்ன வேலைனா, இறந்த உடல்களின் எலும்புகளை நொறுக்கி சாப்பிடுகிற வேலை. ஒரு யானை 5000 கிலோ எடையுள்ள ஒரு யானை இறந்து போய்விட்டால் அதன் உடம்பில் 700 கிலோ எலும்பு இருக்கிறது. நீங்க எல்லாம் யோசிச்சீங்கன்னா தெரியும், ஒரு யானை இறந்து 5000 கிலோ எடை கொண்ட ஒரு யானை இறந்து போனால் 700 கிலோ பெரிய சட்டம் போல் இருக்கிற எலும்புகள் காட்டில் கிடக்கும். அந்த எலும்புகளை ஒரு எந்திரம் போல் நொறுக்குகிற தாடையும் ஆற்றலும் கொண்டதுதான் கழுதை புலிகள். கழுதை புலிகள் காடுகளில் காணாமல் போனால் காடுகள் எலும்பு கூடுகளாக மாறிப்போகும். அவ்வளவுதான். இப்ப கழுதை புலிகளை நாம் காடுகளில் காப்பாற்ற வேண்டும். நமக்கு ஏற்கனவே 1950 நம்ம கிட்ட இருந்த புலிகள் செவிங்கி புலிகள் இல்லை, செவிங்கி புலி இல்லை. இப்போ உள்ளபடி இருக்கிற கழுதை புலிகளை காப்பாற்ற வேண்டும். மணி என்னாச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க யார் வாட்சிட்டு இருக்க சொல்லுங்க. மணி என்னாச்சுப்பா சொல்லுங்க. 12 ஒரு 11:55 ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு 12:30 முடிக்கலாமா? அழகான கதை சொல்லி முடிக்கலாமா? காடு இப்போ எப்படி இருக்கு, நாம் காடுகளை எப்படி வைத்திருக்கிறோம், இந்த காடுகளின் அற்புத உலகம் எந்த அளவுக்கு இருக்கு என்ற ஒரு நல்ல கதையை சொல்லி காடுகளின் அற்புத உலகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சரிதானே? ஓனாய் கதை சொல்லலாமா? காடுகளில் சில ஓநாய்கள் வாழ்ந்து வந்தன என்று தொடங்குகிறது ஒரு கதை. காடுகளில் ஓநாய்கள் வாழ்ந்த இடத்தில் மனிதர்கள் போய் ரிச்சார்ட் என்கிற உல்லாச விடுதியை கட்டுகிறார்கள். மலையடி வாரத்தில் அவர்கள் உல்லாச விடுதியை கட்டிய பிறகு மலையடி வாரத்தில் வருகிற ஓநாய்கள் வேட்டையாட தயங்கி மலையில் நின்று விடுகிறது. இவர்கள் ரிச்சார்ட் கட்டி விடிய விடிய பாட்டு போடுகிறார்கள், நடனமாடுகிறார்கள், இசை கேட்கிறார்கள், தண்ணி அடிக்கிறார்கள். காடுகளுக்குள் ஓநாய்கள் பார்க்கிறது, எப்படியாவது இவன் இரவு 1 மணிக்குள்ளாவது சோர்ந்து போக மாட்டானா, 1 மணிக்குள்ளாவது இவன் ஆட்டம் முடிந்து விடாதா என்று பார்க்கிறது. அவன் விடிய காலை 5 மணி வரைக்கும் ஆட்டம் போடுகிறான் உல்லாச விடுதிகளில்
விளக்குகள் எரிகிறது, தீ மூட்டி இருக்கிறார்கள், இசை கேட்கிறார்கள், ஓநாய்களால் வேட்டையாட முடியவில்லை, ஓநாய்களால் சாப்பிட முடியவில்லை. அப்படியே பழியோ பசியோடு பசியோடு திருப்பி போய் விழுகிறது. ஒரு ஓநாய்க்கு கோபம் வருகிறது. அந்த ஓநாய் இளைஞ ஓநாய், அவர் ஒரு சின்ன நல்ல வயசு பையன். பார்த்தா இந்த மனுஷன் எவ்வளவு சுகமாக வாழ்கிறான். காடுகளில் ஓநாயாய் வாழ்வது எவ்வளவு துயரமானது. மனித பெயர்களை பாருங்கள், 5 மணிக்கு சாயங்காலம் வருகிறான். நேற்றொரு ஜோடி, இன்றொரு ஜோடி. ஆமாம், நேற்றொரு ஜோடி, இன்றொரு ஜோடி. 5 மணிக்கு வருகிறவன் விடிகாலை 5 மணி வரைக்கும் உல்லாசமாக இருந்துவிட்டு போகிறான். நாம் ஓநாயாய் பிறந்தது இந்த பூமியின் பாவம். ஆக நான் ஓநாய் எங்களுக்கு என்று ஓநாய் குலசாமி இருக்கிறது. குலசாமி இடத்தில் வரம் கேட்டு மனிதனாய் மாறுவேன். அதான் உள்ளபடியே ஒரு ஓநாய் மனிதனாய் மாற வேண்டும் என்று உலகத்தில் முதல் முதலில் முடிவெடுத்து ஓநாய் குலசாமியை வேண்டி பெரிய வரம் இருக்கிறது. தவம் சாப்பிடாமல் பெரிய வரம் இருக்கிறது. கடுமையான தவம் இருந்த பிறகு ஓநாயின் குலசாமி அப்படியே பிரசனமாகிறார், தோன்றுகிறார். தோன்றி மகனே அப்படின்னா கண்ணை முடிச்சாச்சு. நான் இருக்கும் வரையில் இதுகாரும் எந்த ஓநாயும் இப்படி தவம் இருந்ததே இல்லை. தவம் இருக்க வேண்டிய அவசியம் ஓநாய்களுக்கு இல்லை. ஆனாலும் ஒரு இளைஞனாக இருக்க வேண்டிய ஒரு ஓநாய் இப்படி தவம் இருக்கிறையே என்ன வேண்டும் என்று கேட்டான். நான் மனிதனாக மாற வேண்டும் என்றான். ஓநாய் கடவுளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, மனிதனாக மாறுகிறாயா? ஆம், மனிதனாய் மாதிரி என்ன செய்ய போகிறாய்? அதோ தெரிகிறதே கடவுளே, அந்த உல்லாச விடுதி மலையடிவாரத்தில் அந்த விடுதிக்கு போக வேண்டும். நானும் இசை கேட்க வேண்டும், நானும் நடனமாட வேண்டும், முக்கியமாய் நானும் தண்ணி அடிக்க வேண்டும். ஒரு ஓநாய்க்கு வருகிற ஆசை, மனித சாவகாசம், ஒரு ஓநாய் கெட்டுப்போய் விட்டது. ஓநாயின் குலசாமி சொல்லிச்சு, உன்னை மனிதனாக மாற்றுவது எனக்கு ஒரு பெரிய வேலையே அல்ல. நொடிக்கிற நேரத்தில் உன்னை நான் மனிதனாக மாற்றி விடுவேன். பிறகு நீ நினைத்தாலும் உன்னை ஓநாயாய் மாற்ற முடியாது. போசாமி, என்ன பழையபடி ஓநாயாய் மாறுவதற்கு நான் என்ன கிறுக்கு பிடித்த ஓநாயா? நான் மனிதனாக மாறுகிறேன். சரி, ரைட்டு, மனிதனாய் மாற கடவாயாக அப்படின்னு. உடனே ஒரு ஒரு ஓநாய் ஒரு இளைஞனாக மாறிவிட்டு மலையடிவாரத்தில் மாறிடுச்சு. இளைஞனை பார்த்தால் அவன் இந்த கட்டிங் எல்லாம் பண்ணி, அதுக்கு என்ன சொல்றது, புள்ளிங்கோ. ஒரு புள்ளிங்கோ இளைஞனாக, ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்ட ஒரு இளைஞனாக ஒரு ஓநாய் மாறிவிட்டது. மத்தியான நேரம், மட்ட மத்தியான நேரம், எப்படி 5 மணி ஆகுமல்ல, கட்டாயமாக நான் விடுதிக்கு போவேன். 5 மணிக்கு அப்படியே விறுவிறுன்னு மலையடிவாரத்திலிருந்து ஒரு ஓநாய் முதல் முதலில் மனிதனாக மாறி புள்ளிங்கோ கட்டிங்கெல்லாம் வெட்டிவிட்டு ஜீன்ஸ் பேண்டை ஆங்காங்கே கிழித்த, கொஞ்சம் கொஞ்சம் கிழித்திருக்கிற அந்த ஜீன்ஸ் பேண்டையெல்லாம் போட்டு உள்ளே கம்பீரமாக நடந்து போகிற போது வாட்ச்மேன் நிறுத்துகிறான். எங்கே போகிறாய்? உள்ளே போக வேண்டும். டோக்கன் வைத்திருக்கிறாயா? என்ன கட்டீர்கள்? அடையாள அட்டை இருக்கிறதா? அடையாள அட்டை என்றால் ஆதார் அட்டை இருக்கிறதா? ஓநாய்க்கு கோபம் வருகிறது. இந்த மனிதர்கள் ஆதார் அட்டையை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். சே, இப்படி தெரிந்திருந்தால் நான் உள்ளபடியே மனிதனாக மாறியிருக்கவே மாட்டேன். ஒரு ஆதார் அட்டைக்கும் ஒரு வாக்காளர் அட்டைக்கும் இப்படி அட்டை அட்டை என்றே அழைகிற மனிதனிடத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருச்சு. அடுத்த நாள் போச்சு. அதைவே கேட்டான் வாட்ச்மேன், திரும்பி வந்துருச்சு. 3வது நாள் மத்தியானத்திலே பசி, அச்சு கடுமையான பசியாக இருக்குது. எங்காவது ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ட்டு அப்படியே கீழே இறங்கி ஒரு ஹோட்டலுக்கு போகுது. உள்ள விறுவிறுன்னு உள்ளே போனதாக அவன் கேட்டான், டோக்கன் வாங்கிட்டு போய்க்கோண்ணா சாப்பாட்டுக்குமாண்ணா? ஆமாம், டோக்கன் கொடுத்தால்தான் சாப்பாடு விடுவார். ஏன் மனிதர்களை நீங்கள் இப்படி டோக்கனை கட்டி கொண்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டு ரகலை பண்ணி டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும்? ரொம்ப முக்கியமான கதை. ஒரு ஓனை சாப்பிட ஆரம்பிச்சிடும், அரிசி சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்ததும் நிறைய சர்வர் வந்து அதை தூக்க ஆரம்பிப்பான். ஓனாய் மனுஷனை அங்கே ஒரு முதலாளி உட்காந்து சொல்லுவார், அவனை தூக்க அதை சாப்பிட்டு விடும், சாப்பாடு தானே சாப்பிட்டு விடும். வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்ட பின்னாடி அவனை கூப்பிட்டு, சரி இப்போ சாப்பிட்டியா? நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், நைட் என்ன ஒன்று சாப்பாட்டுக்குன்னு வாங்கி கொடுங்க அண்ணா. சும்மா யாரும் சாப்பாடு வாங்கி தர மாட்டார்கள், நீ வேலை செய்ய வேண்டும்,
என்ன வேலை செய்ய வேண்டுமா? ஆ, வேலை செய்தால் தான் சாப்பாடு. அப்போ மனிதர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டா சாப்பிடுவார்கள்? கேவலம். இந்த பூ உலகில் வேலை செய்வதற்காக யாரும் பிறக்கவில்லை. கேவல மனிதர்கள் வேலை செய்து சாப்பிடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தால் நான் மனிதனாக மாறியிருக்க மாட்டேன். சரி, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள்னு கேட்டுச்சு. சரி, உனக்கு என்ன வேலை தரேன்னா, சேல்ஸ்மேன் வேலை செய்கிறையா? ரொம்ப முக்கியம். இந்த கதையினுடைய இதில் சேல்ஸ்மேனாக ஒரு ஓனாய் வருவது பெரிய விஷயம். காரணம், ஓனாய் கூட்டத்தில் வெகுவாக ஓனாய்கள் குறைந்து வருவது குறித்து ஓனாய்களுக்கு எதுவுமே தெரியாது. நம் கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தோம், இப்போ கொஞ்சமாக இருக்கிறோங்கிற காரணமே தெரியாது. சேல்ஸ்மேன் வேலை என்றால் விற்பனை செய்வது. ஓ, விற்பனை செய்வதா? விற்பனை செய்தால் விற்பனை செய்து காசு வாங்கி உள்ளே போகணும். இவ்வளோ வேலை தான் செய்யறன்ட்டு போய் முதல் சேல்ஸ்மேன் வேலைக்கு போய் சேர்ந்து எதை விற்க வேண்டும் என்று கேட்டபோது அவன் உள்ளே ரூமுக்களை கூட்டிகிட்டு போய் லைட்டு போட்டு காட்டுறான், எல்லாம் ஓனாய்த்தோள்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இங்கே கதை முடிவிலே நாம் இருக்கிறோம். ஒரு ஓனாய் மனிதனாக மாறி சேல்ஸ்மேனாக மாறிய பிறகு அது என்ன சேல்ஸ் பண்ணுதுன்னா, ஓனாய்த்தோலை சேல்ஸ் பண்ணுற வேலை கிடைச்சிருச்சு. முதல் முதலில் ஓனாய்த்தோலை பார்த்த ஓனாய் பதறி போய் ஒரு தோலை பிடிச்சி சித்தி, தோல் தொங்கிட்டு இருக்குது, சித்தி உன்னை காடுகளில் காணாத போது சித்தப்பா எப்படி எப்படி எல்லாம் பேசி இருப்பார் சித்தி, நீ இப்படி வெறும் தோளாய் தொங்குகிறாயே, ஐயோ அத்தை மாமா எல்லாம் தோல் தொங்குது, எல்லாம் வேட்டையாடி வேட்டையாடி ஓனாயை வேட்டையாடி தோல் விற்கிற ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாக ஒரு ஓனாய் சேர்ந்திருப்பது தான் காடுகளுக்கு நாம் செய்திருக்கிற வேலை. என்ன பண்ணுறது, பசிக்குது, என்ன பண்ணலாம், நம்ம இனத்தை நாமே விற்கலாமா, தோலை விற்கலாமா, பார்க்குது பசிக்குது, இந்த உல்லாச விடுதிக்கு போக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். 10 நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, உல்லாச விடுதியில் வாழ வேண்டும் என்பதற்காக எது வேண்டுமானாலும் செய்ய துணிந்து விட்டது ஓனாய். சேல்ஸ் நடக்குது, சாப்பாட்டுக்குமே சம்பளத்துக்கும் சரியாக போகுது, உல்லாச விடுதிக்கு போகிறக்கு பணம் பத்தில். முதலாளிகிட்ட கேட்குற, அப்படி சம்பள 10 சேர்த்தி கொள்ளணும், அதுக்கு நீ உன்னுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். என்ன தகுதியை உயர்த்தி கொள்வது? துப்பாக்கி சுட கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவுதானா? நீ துப்பாக்கி சுட கற்றுக்கொண்டால் உனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன், நீ சம்பளம் வச்சு வாங்கினா சாப்பிட்றது போக மிச்சம் வச்சு உல்லாச விடுதிக்கு போகலாம். உல்லாச விடுதிக்கு போகலாம் அல்லவா? போகலாம். சரி, துப்பாக்கி சுட கற்றுக்கொண்டாச்சு. துப்பாக்கி சுட கற்றுக்கொண்ட ஒரு ஓனாய், மனித உருவில் இருக்கிற ஒரு ஓனாய், சாயந்தரம் 5 அந்த ஓனர் கூட்டிக் கொண்டு ஒரு ஜீப்பிலே போகிறான். நீ எங்கே சுட வேண்டும் என்பதை காட்டுவதற்கு கூட்டி ஜீப்பிலே கூட்டிக் கொண்டு போகிறான். ஒரு ஓனாய் ஒரு துப்பாக்கியை இப்படி தோளில் சாய்த்து ஜீப்பில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஆடிக்கொண்டே போகிறது. போனால் இந்த ஓனாய் எங்கு வாழ்ந்ததோ அங்கு கூட்டிக் கொண்டு போகிறான் முதலாளி. அங்கே ஓனாய்கள் உட்கார்ந்து பசியோடு உட்கார்ந்துருக்கிறது, ஜீப் போய் நிற்கிறது. இந்த ஓனாய் ஏக்க மனிதனாக மாறியிருந்தாலும் கூட ஓனாய் இறங்கி துப்பாக்கியோடு இறங்குகிறது. துப்பாக்கியோடு இறங்குகிற பார்த்து எல்லா ஓனாய்களும் சிதறி ஓடுகிறது. மனிதர்கள் வந்து விட்டார்கள், ஓடுங்கள் என்று எல்லா ஓனாய்களும் ஓடும்போது ஒரே ஒரு ஓனாய் மட்டும் இவனை வெறித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அது அவனின் தாய். நீங்கள் காடுகளின் அற்புதத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும் நண்பர்களே. ஒரு அம்மா என்னதான் உருவம் மாறினாலும் ஒரு பெத்தவளுக்கு தன்னுடைய ஒரு மகன் இப்படி கேவலம் மனிதனாகி மாறி நிற்கிறானே என்று நினைத்து அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. தன் அம்மா தான் இப்படி இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்து அருகாமையில் போகிறான். முதலாளி நினைக்கிறான், பரவாயில்ல, இவன் கையிலே பிடித்து விடுவான் போட்டிருக்கிறது ஓனாய் என்று நினைப்பான். பக்கத்தில் போய் அம்மா இடத்தில் சொல்லுவான், அம்மா காடுகளில் நமக்கு இப்போது உணவு போதிய உணவு கிடைக்கிறது இல்லையா அம்மா, நீ எவ்வளவு மெலிந்து போயிருக்கிறாய், எலும்பும் தோளுமாக இருக்கிறாய் அம்மா, சாப்பாடு நீ சரியாக கிடைப்பதில்லையா, நம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் காணாமல் போனதற்கு இதோ மனிதர்கள் தான் காரணம், அவர்கள் தான் நம்மை சுட்டு சுட்டு அந்த தோலை விற்பனை செய்து வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த முதலாளி போய் அவன் பின்மண்டையில் ஓங்கி அடிக்கிறான், அட பைத்தியக்காரா,
உன்னை பார்த்ததும் எல்லா ஓநாய்களும் ஓடிய பிறகு ஒரு கெளிட்டு ஓநாய், அதுவும் ஒரு பெண் ஓநாய் அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிறதா, அதோடு நீ உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டும் அதை பார்த்து பேசிக்கொண்டும் இருக்கிறாய் பைத்தியகாரா என்று நினைத்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறான். சுட வேண்டாமா என்கிறான். அவனுக்கு அம்மாவை சுட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இரண்டு விஷயம் வருது, உல்லாச விடுதிக்கு போகலாமா வேண்டாமா. உல்லாச விடுதிக்கு போகலாம் என்கிற ஆசை ஓநாயின் உள்ளத்தில் ஊறி போனதால் உல்லாச விடுதிக்கு போவதற்கு அம்மாவையும் சுட தயாராகிவிட்ட அந்த ஓநாய் நெற்றி பொட்டில் ஒரு குண்டை இறக்கி அம்மாவை சாகடிக்கிறது. செத்த அம்மா தன்னுடைய மகன் இப்படி நம்மை சுட்டு வீழ்த்துவான் என்று தெரியாத ஒரு தாய், அதுவும் ஓநாய் குளத்தில் அம்மாவை எக்காரணத்தை கொண்டும் மகளோ மகனோ கொன்றுவிடக் கூடாது என்கிற சட்டம் இருக்கிற ஓநாய் குடும்பத்தில் எல்லா சட்ட மரபுகளையும் மீறி ஒரு ஓநாய் அம்மாவை கொண்டு விட்டது. இரத்த வெள்ளத்தில் அம்மா துடித்து கொண்டிருக்கிறாள். இவன் துப்பாக்கியை தூக்கி எறிந்து விட்டு போய் அம்மாவை மடியில் கிடத்தி அழுகிறான். கதை முடியப் போகிறது நண்பர்களே. அம்மாவை மடியில் கிடத்தி அழுகிறான். அம்மாவின் உடம்பில் இருந்த கடைசி ரத்தம் மலையில் வடிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வடிகிறது. அம்மா, ஓனாயாய் இருந்தவரை இனம் காத்தேன், மனிதனாய் மாறினேன், இனம் அழித்தேன் என சொல்லி ஒரு ஓனாய் இளைஞன் அழுவதோடு கதை முடிகிறது. இன்றைக்கு காடுகளும் அப்படித்தான் கிடக்கிறது. குற்றுயிரும் கொலையுயிருமாய் மேற்கு தொடர்ச்சி மலை குதறப்பட்டே வருவது ஓநாயின் வடிவத்தில் நமக்கு தெரிய வருகிறது. அற்புதமான காட்டை காப்பாற்றினால் நமக்கு சோறும் நீரும் கிடைக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.